டேஸ்ட் தி டெய்லி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் வந்து நம்ம மாநிலம் இல்லாமல் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெருமாள் ஆலயம், மகாவிஷ்ணுவினுடைய ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசர்கோடில் வந்து கும்பளா அப்படிங்கிற இடத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்கு. பொதுவாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்வரப்புகள் இருக்கும், நிறைய ஏரிகள், குளங்கள், இந்த மாதிரி இடங்களை நம்ம நிறையா பார்க்கலாம். கேரள மாநிலத்திலேயே ஒரு ஏரியின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம்னு சொல்லலாம். இது வந்து 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய கரெக்டாக எத்தனை வருடம் பழமையானது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அனந்த பத்மநாப சுவாமி, நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா, அனந்த பத்மநாப சுவாமி, அதே அனந்த பத்மநாப சுவாமி தான் காசர்கோடில் கும்பளா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏரியிலோடைய மத்தியில் வந்து இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம ரோட்லேருந்து இறங்கி தான் போகணும். இது படிக்கட்டுக்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு, துவாரபாலகர் இருக்காங்க. ஆனால் கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அந்த படிக்கட்டு இறங்கி அந்த ஏரி நடுவில் தான் நம்ம நடந்து போய் இந்த கோவிலை வந்து சுவாமியை பார்க்குறோம். ஒரு சுதை வடிவில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களுடன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அனந்த பத்மநாப சுவாமி, இவருக்கும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமிக்கும் சம்பந்தம் உண்டு. இதுதான் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மூலவர் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, அவருக்கு வெறும் அலங்காரம் மாத்திரம்தான். கீழே ஒரு பஞ்சலோக சிலை இருக்குது, அவருக்கு தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆலயம் வந்து நம்ம பிரதட்சிணம்லாம் பண்ண முடியாது. இப்போ சுவாமியை வந்து நம்ம சுற்றி வரோம்னா பண்ண முடியாது, ஏரியை தான் மொத்தமாக சுற்றி வர முடியும். பட் இங்கே வந்து சுவாமியை நம்ம போய் பக்கத்தில் அந்த ஒரு சின்ன மரப்பலகை மாதிரி இருக்கும் நம்ம சன்னிதானத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ மூலவர் உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது, நம்ம வெளியில் அந்த துவாரபாலகர்கிட்டையே தான் நம்ம நின்று நம்ம நேராக பார்க்குறச்சே சுவாமி உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஸ்ரீதேவியை நம்ம பார்க்கலாம், இன்னொரு பக்கத்தில் ஜன்னல் வழியாக பார்க்குறச்சே நம்ம பூதேவி தாயாரை சேவிக்கலாம். அண்ட் இந்த ஆலயம் வந்து மூலஸ்தானமான அனந்த பத்மநாபன் சொல்கிறோம். அனந்தன் அப்படிங்கிறவர் வந்து ஆதிசேஷன். ஸோ ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய, பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரந்தாமன், அதான் அனந்த பத்மநாப சுவாமி. இங்கே வந்து சுவாமி உட்கார்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே வந்து சுவாமிக்கான எல்லாமே நெய்வேத்தியங்கள், பிரசாதங்கள் எல்லாமே நேரத்திற்கு 3 கால பூஜைகளும் கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. இங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. அந்த ஏரியில் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த நடந்து போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த பலகை போட்டிருக்காங்க இல்லையா, அது வரைக்குமே தண்ணி இருக்குது. அண்ட் லட்சக்கணக்கான மீன்கள் அங்கே வந்து ஓடுது. இந்த மீன்களுக்கெல்லாம் பொறியிடுவது அப்படிங்கிறது அங்கே எல்லாருமே பண்ணக்கூடியது தான். ஆனால் மழை பெஞ்சால் தண்ணி வந்து அந்த கோவிலுக்குள்ளேயோ இல்லை அந்த பலகை மேலேயோ வரவே வராதான். அப்படி ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த பூஜாரி என்ன சொல்கிறாருன்னா, இது பூலோகத்தில் வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி பார்க்கடலில் அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல் இது பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம், சுவாமி அது மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு அழகு, இயற்கை சூழ்நிலையில் ஒரு ஏரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய காசர்கோடில் இந்த கும்பளாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அழகான பத்மநாப சுவாமி திருக்கோயில். இங்கே வந்து பிரசாதமாக நமக்கு துளசி கொடுக்குறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம கோவிலில் சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம். இன்னொரு இங்கே வந்து விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து அன்னப்பிரசாதம், அன்னதானம் வந்து போட்டுருவாங்க. ஸோ மத்தியான வேளையில் அங்கே போனால் அங்கே வந்து நமக்கு அன்னதானமும் உண்டு இந்த ஆலயத்தில். இங்கே வந்து பல வருடமாக, அது எப்படி அந்த முதலை அங்கே வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஒரு முதலை, அதுவும் அந்த இடத்துல வந்து இப்போ தான் சமீபமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டுருப்பீங்க, அந்த முதலை வந்து இறந்துருச்சு, அதுக்கும் அந்த இடத்துல வந்து சமாதி கட்டியிருக்கிறாங்க. அந்த முதலையின் பெயர் வந்து பபியா. ஸோ இந்த பபியா முதலை இறந்த உடனே இந்த ஆலயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு முதலை இறந்த பிறகு இன்னொரு முதலை தானாகவே அங்கே வந்துவிடும். ஸோ இப்போவும் அந்த ஆலயத்தில் போனால் அந்த இன்னொரு பபியாவை நாம் பார்க்கலாம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சுவாமிக்கு பிரசாதம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பபியா அந்த முதலை வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் அது அங்கே வந்து ஒரு அந்த அது எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியல, ஆனால் நேரத்துக்கு கரெக்டாக வருது. பக்தர்களையும் அது பார்க்குது, பக்தர்களும் அந்த முதலைக்கு வந்து உணவெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது யாரையும் எந்த தீங்கும் பண்ணுறதில்ல. முழுக்க முழுக்க சைவ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலை இருக்குது அப்படின்னா இந்த ஆலயத்தில் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இறைவன் இருக்கிறானா இல்லை இறைவன் இருப்பது உண்மையா அப்படிங்கிறதுக்கு இது தெய்வம் சத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. ஏன்னா எவ்வளோ மழை வந்தாலும், கேரளாவில் உங்களுக்கு தெரியும் எப்படி மழை பெய்யணும், ஸோ எத்தனை பெரிய மழை வந்தாலும் அந்த தண்ணி நம்ம கோவிலுக்குள்ளே வரவே வராது. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருக்கக்கூடியதான். அந்த ஏரியிலேயே இருக்கக்கூடிய அந்த முதலை ஒரு மீனை கூட அங்கே வந்து இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ ஜென்ரலாக சாஸ்திரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, வைகுண்டத்தில் பெருமாளோடு இருக்கிற எல்லாமே வந்து பூலோகத்தில் அவரோடையே வருமா, அப்படி இந்த மீன்கள் எல்லாமே அங்கே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் அங்கே தபஸ் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து அந்த ஆற்றுல வந்து மீன்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆலயத்திற்கு நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்ம பொறியிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ பபியா வந்தால் அதுக்கு வந்து நம்ம பிரசாதம் கொடுக்கலாம். காலை வேளையில் அது கண்டிப்பாக வந்து பக்தர்களையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பக்கத்துலேயே தான் அதுவும் இருக்குது. அப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது தன்னுடைய இடத்துல அந்த போய் வந்து மறைஞ்சிடுறது. இந்த அனந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ காசர்கோடில் கும்ப்ளா அப்படிங்கிற இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அமர்ந்த திருக்கோலம்னு சொல்கிறது, சுவாமி ஒரு கால் மடக்கிண்டு ஒரு கால் கீழே தொங்க போட்டுண்டு நல்ல ஒரு கம்பீர தோற்றத்தோடு இருக்கிறார். இந்த அனந்த பத்மநாப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருக்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்கலாம். இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம். ஸோ இயற்கையும் நம்ம ரசிக்கலாம், இறைவனையும் பார்க்கலாம், அங்கே வந்து நம்ம பிரசாதத்தையும் வாங்கிக்கலாம். ஸோ சந்தனமும் துளசியும் தான் இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம கேரளா ட்ரிப் நீங்கள் போனீங்கன்னா ஏரிக்குள் அமைந்திருக்கக்கூடிய த ஒன்லி டெம்பிள் இந்த லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஆலயம் இந்த அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம். என்ன நேர்களே, இன்றைய பெண்கள் .com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஒரு அழகான திருத்தலம் பார்த்தோம். இந்த ஆலயத்தை பற்றின ஒரு விவரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the daily.